வெல்கம் டு சந்த்ரு மேஸ் ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடிக்கான கிராஸ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்கோட ரெண்டாவது பார்ட் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அனலாகியில் இருக்கக்கூடிய லெட்டர் அனலாகி ஓகே இப்போ அனலாகி டாப்பிக்கில் இருந்து மூணு கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக மூணு கொஷின் கேட்பாங்க மூணுமே வந்து மூணு டைப்பில் இருக்கும் ஓகே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனலாகி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அனலாகி மூணாவது வந்து வேர்ட் அனலாகி ஓகே நாலாவது டைப் இருக்குது ஓகே நாலாவது டைப் வந்து அனலாகி ஆனா இது வந்து எஸ்எஸ் எக்ஸாம் அதிகமா கேட்க மாட்டாங்க கேட்டாலும் ஈஸியா அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஃபிகர் சீரிஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த மூணுல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் வரும் இன்னைக்கு லெட்டர் அனலாகி உள்ள கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் ஓகே ஆனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் இப்ப லெட்டர் அனலாகி மட்டும் இல்ல இதே மாதிரி லெட்டர் சீரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் கோடிங் டீ கோடிங் இருக்குது இந்த லெட்டர் வச்சு உங்களுக்கு மினிமம் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துடும் ஓகே அதனால இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இதோட பிளேஸ் வேல்யூ ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகே அதனால அதோட வேல்யூ ஒன்று பி ரெண்டாவது லெட்டர் சி மூணாவது லெட்டர் இந்த மாதிரி டக்குன் பி அப்படின்னா அது பதினாறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி டபிள்யூ அப்படின்னா அது இருபத்தி மூணு அப்படிங்கிறது தெரியணும் என்ன பண்ணுங்க இதை முடிஞ்சளவு மனப்பாடம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒருவேளை மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போன உடனே நீங்க இன்விஜுவேட்டர் பாக்காதப்போ அவங்களுக்கு தெரியாம நீங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குயிக்கா வந்து ஏபிசிடி வேல்யூ வேலு என்ன அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி இப்ப ஏல இருந்து எம் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல எழுதுங்க ஓகே அதே மாதிரி என்ல இருந்து ஜெட் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல எழுதுங்க அப்போ ஒவ்வொரு லெட்டரும் ஒன்னு ஒன்றுக்கு ஆப்போசிட்ல வரும் ஓகே இது வந்து ஒன்னாவது ஓகே இது வந்து இருபத்தி ஆறாவது இது வந்து ரெண்டாவது இது வந்து என்னது இது வந்து இருபத்தஞ்சாவது அஞ்சாவது லெட்டர் இது வந்து மூணாவது லெட்டர் இது வந்து என்னது இருபத்தி நாலாவது லெட்டர் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் அடுத்தடுத்து அதாவது அதுக்கு அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் இருக்குது ஓகே இப்போ இந்த ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சாலே போதுமானது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ ஏ ஒன்று அதே மாதிரி ஜெட் ஓடது ஒன்னையும் இருபத்தாறையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது இருபத்தி ஏழு வருது அதே மாதிரி ஒய்க்கு இருபத்தஞ்சு ரெண்டையும் இருபத்தஞ்சையும் என்ன வருது வருது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ஒரு லெட்டர் தெரியுது அதோட ஆப்போசிட் லெட்டர் தெரியணும் அந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதோட எதை கூட்டுனா இருபத்தி ஏழு வருமோ அந்த நம்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்குள்ள லெட்டர் தான் வந்து ஆப்போசிட் லெட்டரா இருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்க நான் என்னென்னு சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஜி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஜியோட யோட ஆப்போசிட் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு வந்து இது மனப்பாடமா இல்ல இதோட ஆப்போசிட் என்னன்னு தெரியணும் நீங்க வந்து எழுதி டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோட பேஸ் வேல்யூ வந்து என்னது ஜியோடது வந்து செவன் ஓகே சோ இதோட எதை கூட்டினா உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு கிடைக்கும்னு பாருங்க எதை கூட்டினா இருபத்தி ஏழு கிடைக்கும் இருபது கூட்டினா கிடைக்குமா இருபதோட பேஸ் வேல்யூ இருபது வந்து எதோட பேஸ் வேல்யூ இருபது வந்து ஓட ஃபேஸ் வேல்யூ அப்போ ஜிக்கு ஆப்போசிட் டி தான் ஓகே இந்த மாதிரி எந்த லெட்டரோட எந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ அதாவது ஆப்போசிட் லெட்டர் வேணும் அப்படின்னாலும் அதோட ஃபேஸ் வேல்யூவோட எதை கூட்டினா இருபத்தி ஏழு கிடைக்குமோ அந்த கூட்டுற நம்பருக்குள்ள லெட்டர் எதுவோ அதுதான் வந்து என்னது அந்த லெட்டர் அந்த பர்டிகுலர் லெட்டருக்கான ஆப்போசிட் லெட்டர் ஓகே நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றப்ப இதையும் எழுதி வச்சுக்கோங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால டைம் கிடைச்சா எழுதுங்க வாய்ப்பு கிடைச்சா எழுதுங்க இல்லைன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் போதும் டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிடலாம் இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கீங்க உங்களுக்கு வச்சு ஒரு அஞ்சாறு கொஷ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும் அதனால இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடிஞ்சா வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லன்னா ஒரு நோட்ல தனியா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அனலாகி கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோலன் அதுக்கப்புறம் டபுள் கோலன் அதுக்கப்புறம் ஒரு கோலன் ஓகே அதாவதுல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லெட்டர் இருக்கும் இல்லைன்னா நம்பர் இருக்கும் இல்லனா வேர்ட் இருக்கும் ஃபிகர் இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இருக்கும் இதுல வந்து இந்த ரெண்டு இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதோ அதே ரிலேஷன் இந்த ரெண்டுக்கும் இருக்கும் ஓகே இதுல ஒரு இது மிஸ் ஆயிருக்கும் ஒரு லெட்டரோ நம்பரோ ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கும் அந்த மிஸ் ஆனது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப இதுல வந்து பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்கும் அதே தான் இங்க மிஸ் ஆன அந்த மூணு லெட்டருக்குள்ள ரிலேஷன் வந்து இருக்கும் ஓகே இந்த மூணு லெட்டரோட ரிலேஷன் வந்து இதோட இருக்கும் ஓகே நம்ம இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதே யூஸ் பண்ணி நம்ம இங்க மிஸ் ஆன அந்த மூணு லெட்டர் எது வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நீங்க இப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஐ எம் ஆர் ஓகே இங்க என்ன இருக்குது வி ஆர் எம் இருக்குது இதுக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் மேக்சிமம் டைம் வந்து நீங்க டைரக்டா அந்த லெட்டராவே வச்சிருந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இங்கேயும் ஆர்ட்ரு இருக்குது இங்கேயே ஆர்டர் இருக்குது இங்கே எம் இருக்குது இங்கே எம் இருக்குது ஓகே அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வந்திருக்கணும் ஓ வந்திருக்கணும் இங்கே வந்து என்ன வந்திருக்கணும் ஜே வந்திருக்கணும் ஓஜே அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அப்போ இதை ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே பட் எல்லா டைம் அந்த மாதிரி இருக்காது இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஐயோடய ப்ளேஸ் வேல்யூ என்னது நைன் அதே மாதிரி வியோட ப்ளேஸ் வேல்யூ வந்து என்னது டொண்ட்டி டூ ஓகே இப்போ இதோட எத்தனையை கூட்டியிருக்காங்க ஒம்போதோட எதை கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் அப்படின்னா இருபத்தி ரெண்டுல இருந்து ஒன்போத கழிச்சா என்ன கிடைக்கும் பதிமூணு கிடைக்கும் ஓகே அப்போ இதோட பதிமூண கூட்டினா இந்த இது வருது அப்போ எஃப் வந்து என்னது எஃப்ங்கிறது சிக்ஸ் ஓகே அதோட பதிமூண கூட்டணும் அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கணும் பத்தொன்பது வந்திருக்கணும் அப்ப பத்தொன்பது வந்து என்னது எஸ் ஓகே அப்ப கரெக்டா தான் வந்திருக்கு இங்க எஸ் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குது ஜே ஓ இருக்குது ஜே வந்து இங்க வரும் ஓ வந்து இங்க வரும் ஓகே இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகே சிம்பிளான கொஸ்டின் தான் இதுல வந்து நம்ம இந்த லெட்டருக்குலாம் நம்ம இதோட அந்த பிளேஸ் வேல்யூ போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு நீங்க பிளேஸ் வேல்யூ போட்டா தான் ஆன்சர் வரும் இப்ப வந்து பாருங்க இந்த இது என்ன வரும் மாதிரி ஓகே இதுவுமே வந்து கோடிங் மாதிரி தான் இது தெரிஞ்ச கோடிங் டிகோடிங்கும் ஈஸி தான் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிவிஎஸ்டி ஓகே இதுல இருந்து என்ன வந்திருக்கு டி ஒய் யூஇ ஓகே இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணுங்க இதோட பேஸ் வேல்யூவே போடுங்க எனக்கு மனப்பான மார்க்கு அப்படின்னா டக்கு டக்குன்னு போடுறேன் நீங்க வந்து எழுதி வச்சதை பார்த்து போட்டுக்கோங்க தான் எழுதி வச்சுக்க சொன்னேன் இங்க வந்து நாலு அதுக்கப்புறம் டி டிக்கு வந்து டுவெண்ட்டி ஒய்க்கு வந்து யூக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓகே அதுக்கப்புறம் இக்கு வந்து இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி ரிலேஷன் இருக்கும் நேரா நேரா இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் லாஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் அப்படி இருக்கலாம் இல்லைன்னா மூணு இதில் இப்படி 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 இருக்கலாம் ஓகே இப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக இருக்கான்னு பாருங்க பதினாறுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்னு நாலுலேருந்து அஞ்சு எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது ஓகே அப்போ இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு பதினாலோட எதை கூட்டினா இருபது வரும் நாலு கூட்டணும் இருபத்தி ரெண்டோட மூணு கூட்டினா இருபத்தஞ்சு பத்தொம்போதோட ரெண்டை கூட்டினா இருபத்தொன்னு நாலோட ஒன்று கூட்டினா அஞ்சு ஓகே அப்போ என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டரோட நாலு ரெண்டாவது லெட்டரோட மூணு மூணு லெட்டரோட ரெண்டு அடுத்த நாலாவது லெட்டரோட ஒன்று அந்த மாதிரி கூட்டியிருக்காங்க இப்போ இதோடது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா இப்போ டி பி கே ஆர் ஓகே இப்போ டியோட ஃபேஸ் வேல்யூ ஃபோர் ஓகே இப்போ இதோட நாளை கூட்டணும் நீங்கள் இப்படியே கண்டுபிடிச்சிருங்க நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க வேண்டாம் என்ன லாஜிக்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுது அப்படின்னா மூணுது அந்த மாதிரி கண்டுபிடிங்க ஓகே இப்போ நாளோட நாளை கூட்டினா எட்டு வரும் ஓகே எட்டு வரக்கூடிய லெட்டர் வந்து என்னது H, ஓகே okay. H ஓட வேல்யூ தான் எட்டு இப்போ ஃபர்ஸ்ட் H தான் வரணும் இந்த ரெண்டா நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம் இப்போ அடுத்து டி இருக்குது அப்ப அடுத்ததுல நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இப்போ பி க்கு வந்து என்னது பி க்கு வந்து பதினாறு பதினாறோட ரெண்டாவது என்ன கூட்டணும் மூணு கூட்டணும் ஓகே பதினாறோட மூணு கூட்டணும் பத்தொன்பது பத்தொன்பது வந்து எந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஓடுது ஓகே சோ ஹச்சுக்கு அப்புறம் எஸ் வரும் அப்ப இதுதான் ஆன்சர் புரிஞ்சுச்சா இவ்வளவுதான் இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகே இதுல வந்து டைமையும் நீங்க வந்து சேவ் பண்ணணும் சோ இதுதான் ஆன்சரா இருக்கும் இப்போ அடுத்தா பாருங்க இதுமாரி நீங்களே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த லெட்டரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஹச் என் டி பி கு ரெண்டு ஜிக்கு வந்து ஏழு எள்ளுக்கு பன்னெண்டு ஹச்சுக்கு எட்டு எண்ணுக்கு பதினாலு டிக்கு டொண்ட்டி ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் ரெண்டுலேருந்து எட்டு ஏழில் இருந்து பதினாலு பன்னெண்டுலேருந்து இருபது ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெரிய பெரிய கேப் இருக்குது ஓகே அப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்கலாம் டேரெக்டாவே வந்திருக்கலாம் ஓகே இப்படியே டேரக்டாவே வந்திருக்கலாம் எல்லாத்திலயுமே ஓரளவு ஈக்குவலான கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இதோட ரெண்டோட எதை கூட்டினா எட்டு வரும் ஆற கூட்டினா வரும் ஏழோட எதை கூட்டினா பதினாலு வரும் ஏழை கூட்டினா வரும் பன்னெண்டோட எதை கூட்டினா இருபது வரும் எட்டை கூட்டினா வரும் ஓகே ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க ஓகே அப்போ இஐஎம் ஐ எம் இப்போ ஈடது வந்து எனது எதை கூட்டணும் சிக்ஸை கூட்டணும் ஓகே ஃபைவ் ஓட சிக்ஸ கூட்டணும்னா என்ன வந்திருக்கும் லெவன் லெவன் அப்படிங்கிறது வந்து கே ஓகே ஸோ ஸ்டார்டிங்ல கே இருக்கணும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அதுதான் ஆன்சர் இதுக்கு மேல நீங்க வந்து பார்க்க வேண்டாம் ரிஸ்க் எடுக்கணும் ஓகே ஏன்னா இதுல வந்து டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இது கரெக்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல லாஜிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆனா ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நீங்களே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நான் வேகமாவே பண்றேன் ஓகே இனிமேல் நம்மளுக்கு வந்து என்னன்னு புரிஞ்சிருச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை

ஸோ பதினெட்டோட நால கூட்டினா இருபத்தி ரெண்டு பதினஞ்சோட நால கூட்டினா இருபத்தி ரெண்டு பதினாறோட நால கூட்டினா சாரி பதினஞ்சோட நால கூட்டினா பத்தொன்பது பதினாறோட நாலு கூட்டினா இருபது அஞ்சோட நாலு கூட்டினா ஒன்பது ஓகே ஸோ நாலை மட்டும்தான் கூட்டுறாங்க இப்போ பியோட ஃபேஸ் வேல்யூ என்னது ரெண்டு ரெண்டோட நால கூட்டணும் ஓகே கூட்டினா என்ன வந்திருக்கும் ஆறு ஸோ ஆறு வந்து எதோடது எஃப் ஓடது ஓகே வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது அப்போ அதுதான் ஆன்சர் ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப இதுல வந்து பாருங்க இதுல எப்பவுமே வந்து இந்த இடத்த கொடுத்துட்டு இதுதானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இதை எப்படி கேட்டாலும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நடுவில் என்ன லாஜிக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஏக்கு ஒன்னு எஃப் சிக்ஸ் அடுத்தது ஜி செவன் அதுக்கப்புறம் எல்லுக்கு டுவெல் ஓகே என்ன பண்ணிருக்காங்க இதோட வந்து ஆற கூட்டியிருக்காங்க ஓகே ஒன் பிளஸ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி இதோட ஆரை கூட்டினாங்க ஆறோட ஆரை கூட்டினா பன்னெண்டு

ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வரக்கூடிய கொஷின் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் இதே மாதிரி தான் கேட்க போகிறாங்க இப்போ நான் கொடுக்குற எல்லா கொஷினுமே எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டியூட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான் ஓகேவா நானாக எடுத்த கொஷின் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டால் தான் கண்டிப்பாக இந்த வருஷமே இதே மாதிரி இதே ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின் தான் வரப்போகுது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கேமல் ஓகே அதுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க பி பி எஃப் கே இப்ப சிக்கு மூணு ஏக்கு ஒன்று எம்க்கு தேர்ட்டீன் இக்கு வந்து என்னது ஃபைவ் எல்லுக்கு வந்து டுவெல் இங்கே ரெண்டு ரெண்டு பன்னெண்டு எஃபுக்கு சிக்ஸு கேக்கு வந்து லெவன் ஓகேயா இப்போ வந்து பாருங்க மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு பதிமூணு பன்னெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்துருக்கு இப்போ மூணோட மூணோட ஒன்றை கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் ரெண்டு வந்திருக்கும் ஒன்னோட ஒன்றை கூட்டினோம்னா ரெண்டு வந்திருக்கும் பதிமூணோட ஒன்றை கழிச்சா பன்னெண்டு அஞ்சோட ஒன்று கூட்டினா ஆறு பன்னெண்டோட ஒன்னு கழிச்சோம்னா என்ன பண்ணணும் மைனஸ் மைனஸ் ஒன் 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 ஓகே இப்போ இருபத்தி மூணு என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் ஓகே மைனஸ் ஒன் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து எக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது வி தான் நம்மளுக்கு வரணும் ரெண்டாவது வந்து என்னது ஓடது வந்து ஃபிஃப்டீன் ஓகே ஃபிஃப்டீனில் ரெண்டாவது என்ன பண்ணிருக்கணும் ப்ளஸ் ஒன் பண்ணணும் ஓகே பிளஸ் ஒன் பண்ணோம் அப்படின்னா இங்கே சிக்ஸ்டீன் வரணும் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது பி ஓகே அப்போ வீக் அப்புறம் பி தான் ஆன்சர் இங்கே வந்து என்ன வந்துருக்கு வீக் அப்புறம் விஏ வந்துருக்கு அதனால இதுவும் வராது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப் தான் ஈஸியான கொஸ்டின் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் ஓகே இப்போ அடுத்ததாக பாருங்கள் க்யூ ஜெட் சி டி அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜே ஏ எக்ஸ் ஜின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு இதில் ஒன்று நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே என்ன அப்படின்னா இப்போ ஜேக்கு ஆப்போசிட் கியூ ஏக்கு ஆப்போசிட் ஜட் அதே மாதிரி சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் டிக்கு ஆப்போசிட் ஜி ஓகே ஜிக்கு ஆப்போசிட் டி ஸோ இந்த இந்த ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடமாக வச்சிருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆன்சரையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து மனப்பாடமாக இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ஸோ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் இதோட ஃபேஸ் வேல்யூவா போடுவோம் ஓகே பதினேழு அதுக்கப்புறம் இதோட இருபத்தி ஆறு இதுக்கு மூணு அதுக்கப்புறம் இதுக்கு இருபது ஓகே ஜேக்கு பத்து ஏக்கு ஒன்று எக்ஸுக்கு வந்து என்னது ட்வெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் ஜிக்கு வந்து செவன் ஓகே இப்பவாது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் ஓகே இப்போ பதினேழு பத்து ரெண்டையும் கூட்டினா என்ன வருது இருபத்தி ஏழு வருது இருபத்தாறு ஒன்று ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஏழு வருது மூணு இருபத்தி நாலு ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஏழு இருபதையும் ஏழையும் கூட்டினா இருபத்தி ஏழு வருது ஸோ அப்போ இந்த இடத்துலயே அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தோணணும் ஆப்போசிட் லெட்டர் இருக்கக்கூடிய அந்த லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ எம்முக்கு ஆப்போசிட் என் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க அடுத்து வந்து ஐ தான் இருக்குது அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு ஆப்ஷனும் சேமா இருக்குன்னு அதை பார்க்க வேண்டாம் அடுத்ததை மட்டும் பாருங்க ஓகே டிக்கு ஆப்போசிட் ஓகே டிக்கு ஆப்போசிட் தெரியலன்னா டிக்கு வந்து ஃபோர் ஓகே ஃபோரோட எதை கூட்டினா டுவெண்ட்டி வரும் ஃபோரோட

இங்க வந்து பாருங்க B A C K இங்க என்ன கொடுத்திருக்காங்க Z C A M கொடுத்திருக்காங்களா 2 1 3 11 Z க்கு வந்து 26 இங்க 3 அதுக்கு அப்புறம் 1 அதுக்கு அப்புறம் இங்க 13 ஓகே 2 26 இதல்ல தான் நீங்க வந்து कंफ्यूज ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க 1 3 1 ல இருந்து 2 கூட்டினா 3 3 ல இருந்து 2 கழிச்சா 1 11 ஓட 2 கூட்டினா 13 ஓகே ஸோ பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு என்ன வந்துருக்கும் மைனஸ் ரெண்டு வந்திருக்கும் ஓகே ரெண்டோட மைனஸ் ரெண்டை போட்டோம்னா எப்படி இருபத்தாறு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஓகே இப்போ ஒய் ஜெட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏபிசிடி அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ஓகே அப்படி ரிப்பீட் ஆனச்சு அப்படின்னா நார்மலா ஏக்கு ஒன்னு பிக்கு ரெண்டு சிக்கு மூணு தான் பாத்திருப்பீங்க ஆனா ஜெட்டுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஜெட்டோடது இருபத்தாறு அடுத்து இது இருபத்தி ஏழு இது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அந்த மாதிரி போகும் ஓகே அப்படி பார்த்தோம் அப்படின்னா பியோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டாவும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகுதுன்னா இது எத்தனையாவும் இருக்கலாம் இருபத்தி எட்டாவும் இருக்கலாம் இருபத்தி எட்டுல மைனஸ் ரெண்டுனா இருபத்தாறு ஓகே இந்த லாஜிக் தான் இந்த இடத்துல நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஓகே மைனஸ் டூ பிளஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் டூ இப்போ ஆர் வந்து எயிட்டீன் ஓகே எயிட்டீன் மைனஸ் டூ போட்டோம் அப்படின்னா என்னது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து என்னது பி ஓகே அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிருங்க ஏன்னா இங்க ஒய் ஒய் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த லெட்டர் பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஈக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் என்ன பண்ணனும் பிளஸ் டூ ஓகே சோ பிளஸ் டூ அப்படின்னா செவன் செவன் வந்து எதோட வேல்யூ ஜியோட வேல்யூ பிஜி இருக்குதா அப்ப இது ஆன்சர் இதுவுமே வராது ஓகே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது அடுத்த கொஸ்டின் பாருங்க இதுல நிறைய பேர் மாட்டுவீங்க இப்பதான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லார்ஜ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் ஆனா இது கஷ்டமான கொஸ்டின் கிடையாது ரொம்பவே சப்பையான ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே கொஞ்சம் நீங்க ஒத்து பாருங்க என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க உங்க மைண்டுக்கு வேலை கொடுங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஓகே இது வந்து ஒரு ஒரு விடுகதை மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஒரு புதிர் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த மைண்ட் தான் இருக்கணும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம் நம்மளுக்கு கஷ்டம் நம்மளுக்கு வந்து இது தெரியாது அப்படிங்க மாதிரி இருக்கக்கூடாது ஓகே இது வந்து சப்பையானது ஓகே ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியானது அதுல ஃபுல் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் ஆனா உங்களோட மைண்ட் செட் முக்கியமானது ஓகே இது வந்து ஒரு விடுகதை கண்டுபிடிக்க போறோம் ஒரு புதிரை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்க் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஓகே இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க பிரைசஸ் ஓகே பி ஆர் ஐ சிஇஸ் கொடுத்துருக்காங்களா இங்க வந்து என்னது இருக்குது எஸ் கியூ டி ஜே டி எஃப் ஸோ எழுதுங்க ஓகே எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் ஓகே அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதோட ஃபேஸ் வேல்யூவை எழுதிடுங்க ஓகே ஆனால் இதில் நீங்கள் அப்படியே வச்சுனாலும் பண்ண முடியும் ஓகே என்ன லாஜிக் அப்படிங்க நான் சொல்கிறேன் இப்போ ஆர்எஸ் ஓகே பிக்யூ என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒன் ஓகே அந்த ரெண்டுலேயுமே பிக்யூ ஆர்எஸ் அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ஒன் ஜே சி ப்ளஸ் ஒன் டி ஓகே அவ்வளோதான் இ ப்ளஸ் ஒன் எஃப் எஸ் ப்ளஸ் ஒன் டி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் கண்டிப்பா இதில் நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க ஓகே ரொம்ப சிம்பிளான லாஜிக் இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து இந்த பிளேஸ் வேல்யூ எழுத வேண்டிய அவசியமும் இல்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப பி வந்து என்னது பிக்கு வந்து சிக்ஸ்டீன் கியூக்கு வந்து செவன்டீன் ஓகே ஆருக்கு வந்து எயிட்டீன் அதுக்கப்புறம் எஸ்க்கு வந்து நைன்டீன் ஸோ இப்படியே சேர்ந்து வருது அப்படிங்கிற நினைக்காதீங்க அந்த லாஜிக் கிடையாது இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது ஐஜே கேஎல் எல் அப்படிங்கிற மாதிரி வரல இந்த ரெண்டு லெட்டர் இந்த லெட்டர் ரெண்டு லெட்டர் இந்த ரெண்டு லெட்டர் இந்த ரெண்டு லெட்டர் இந்த ரெண்டு லெட்டர் இந்த ரெண்டு லெட்டர் ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு லாஜிக் வந்திருக்கு ஓகேவா ஓகே சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப கியூக்கு அப்புறம் வந்து என்னது கியூ ஆர் ஓகே கியூக்கு அப்புறம் என்னது ஆர் சோ அப்போ ஆர் வந்து ரெண்டாவதா வரணும் இது ரெண்டாவது ஓகே மொத கிடையாது ரெண்டாவது வந்து ஆர் வரணும் மூணு ஆப்ஷன்ல ஆர் தான் இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணுங்க யூக்கு அப்புறம் வந்து என்னது யூக்கு அப்புறம் வி யூக்கு அப்புறம் வி அப்படிங்கிறப்ப வி தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வரல இதையும் கேன்சல் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம் தான் வந்திருக்கு இதை செக் பண்ண வேண்டாம் அடுத்த இந்த நாலாவது லெட்டர் செக் பண்ணும் நாலாவது லெட்டர் வந்து இந்த ஏக்கு இந்த பக்கம் வருது ஓகே ஏக்கு அப்புறம் வந்து என்ன வரும் இங்கே பி வரும் ஓகே இங்கே வந்து அவங்களே எம்னு கொடுத்துட்டாங்க சோ பி வரணும் நாலாவது லெட்டர் வந்து என்னது பி வரணும் சோ பி வந்து இந்த ஆப்ஷன்ல தான் இருக்குது இதுதான் ஆன்சரா இருக்கும் இது வந்து தப்பா இருக்கும் ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கொஸ்டின் சோ இதை சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே பொறுமையா பண்ணுங்க கண்டிப்பா முடியும் கான்பிடண்டா இருக்கணும் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசு எதுவுமே கிடையாது ஈஸியான தான் கான்பிடண்டா பண்ணுங்க கண்டிப்பா பண்ண முடியும் ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க பிஐஎக்ஸ்இஎல் ஓகே இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஓ இப்போ உங்களுக்கு இப்படியே வச்சிருந்தா கண்டிப்பா கஷ்டம் தான் ஓகே ஒரு சில லெட்டர் தான் வந்து அதே அதே லெட்டர் வர மாதிரி இருக்கு நீங்க வந்து யோசிக்கவே செய்யாதீங்க டக்குன்னு அதோட லெட்டர் என்னவோ அதை வந்து எழுதிருக்கோம் ஓகே அதோட நம்பர் என்னவோ அந்த லெட்டரோட பிளேஸ் எழுதிருங்க பிக்கு வந்து ஐக்கு நைன் எக்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இக்கு ஃபைவ் எல்லுக்கு வந்து டுவெல் ஓகே ஓக்கு பிப்டீன் ஹெச்க்கு எயிட் ஏக்கு ஒன் அதுக்கப்புறம் எல்லுக்கு டுவெல் எஸ் வந்து நைன்டீன் இப்போ கொஞ்சம் பாருங்க பதினாறு ஒன்பது பதினாறு பதினஞ்சு டைரக்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது எட்டு இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு பன்னெண்டு 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 பத்தொன்பது அப்படிங்குறப்ப இங்கே கொஞ்சம் அதிகமான கேப் வந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு இங்கே கொஞ்சம் அதிகமான கேப் வருது அப்போ டேரெக்டாக இல்ல ஓகே டேரக்டா இல்ல அடுத்து என்னது இப்படி எதுவும் வரலாமா அப்படிங்க இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் வரலாமா இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் வரலாமா அப்படி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் இப்போ ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பாருங்க பதினாறு பத்தொன்பது இந்த லாஸ்ட் இதையும் ஃபர்ஸ்ட் இதையும் பாருங்க பன்னெண்டு பதினஞ்சு கேப் பத்தி நம்ம எத்தனை வருது தான் வருது ஓகே இப்போ பி ல இருந்து எஸ் அதாவது பதினாறுல இருந்து பத்தொன்பது வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பிளஸ் த்ரீ ஓகே அதே மாதிரி பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரணும் அப்படின்னா பிளஸ் த்ரீ மத்ததை பாக்காதீங்க ஓகே இதுல உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப ஜேயோட ஃபேஸ் வேல்யூ வந்து என்னது டென் ஓகே அப்ப இந்த இடத்துல லாஸ்ட்ல என்ன வந்திருக்கும் டென் பிளஸ் த்ரீ டென் பிளஸ் த்ரீ வந்து என்னது தேர்ட்டீன் ஓகே சோ தேர்ட்டின் வந்து எதோட வேல்யூ எம் சோ லாஸ்ட் லெட்டர் எம் ஓகே எல் வராது டி வராது இந்த ரெண்டுல தான் வரும் இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க வித்தியாசமா இருக்குது கியூவா டபிள்யூவா ஓகே சோ அப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட் லெட்டரோட மூணு கூட்டணும்னா தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும் லாஸ்ட் வந்து என்னது எண்ணு என்னோட வேல்யூ பதினாலு பதினாலோட மூணு கூட்டணும் அப்படின்னா பதினேழு பதினேழு வந்து எதோ ஓடது கியூ ஓடுது அப்போ கியூல வர்றதா ஆன்சரா இருக்கும் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே சோ புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இது வந்து வராது சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே ஈஸி தான் எல்லாத்துக்குமே ட்ரிக் இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கக்கூடியதுதான் மெயின் ஆனது ஓகே எல்லாருமே உங்களுக்கு டீச் பண்ண முடியும் எல்லாருமே வந்து உங்களுக்கு இப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷனை கொண்டு வர முடியும் ஆனா நம்ம எக்ஸாமில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு பண்றோமோ தான் முக்கியமானது இந்த மாதிரி தான் தான் உங்களால் டைமை வந்து சேவ் பண்ண முடியும் எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்குமே ஒரு சில மெத்தட் இருக்குது ஒரு சில ட்ரிக் இருக்குது ஓகே அதை நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகே நம்ம அடுத்தடுத்த சீரிஸ்ல கண்டிப்பா இது எல்லாத்தையுமே என்னென்ன முடியுமோ எனக்கு வந்து என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் நம்ம கோர்ஸ்ல தான் இதை சொல்லணும் அதுக்கப்புறம் இது ஃப்ரீயா கொடுக்கறதுல சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இதுலயுமே வந்து அதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்க எதையுமே வந்து இது நம்ம இதுக்கு மட்டும் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் சோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்காக வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ